அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி புதுசாக வந்துடக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் சேலரி மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்ட வந்து 25,000 வரை உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்துருக்கு. இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை தேடிக்கொண்டு யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ கம்பெனி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ ஹோம் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளைன்ஸ்லாம் துடைக்கிறதுக்கான அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கும்ல, ஹார்பிக்கு, அப்புறம் இந்த விம்மு, அப்புறம் ஒரு சில சோப்பு, இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் இப்போ வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஓப்பனிங்ஸில் வந்து என்னென்ன வேலைகள் வந்து பொசிஷன் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் லோடிங் அன்லோடிங் வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேவை, அப்புறம் பேக்கிங்க்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. யார் வேணால் இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டு கூட எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ உங்களுக்கு சேலரி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 21,000 to 25,000 வரை உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்குற மாதிரி இந்த கம்பெனி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங்கை பொறுத்தவரையிலும் வந்து உங்களுக்கு வந்து 12 hours ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ காலை 6 மணிலேருந்து உங்களுக்கு ஈவினிங் 6 PM 6 மணி வரை உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து இருக்கும். நைட் ஷிஃப்ட்டை பொறுத்தவரையிலும் எதுவும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு வந்து கிடையாது. 12 மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். காலை 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிலேருந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். அதர் பெனிஃபிட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ இதை மாதிரி தான் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு கம்பெனி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 times வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருவாங்க. காலையும் சரி மதியமும் சரி, ஷிஃப்ட் முடிஞ்சு போகிறப்ப நைட் டைமும் உங்களுக்கு வந்து 3 times வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கம்பெனி தரப்பில் வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த வேலையை பற்றினா முழு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் கூட வந்து கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் உங்களோட மெயில் கூட அனுப்பி நீங்கள் உங்கள் சிவி கூட அனுப்பி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு கேட்டுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி வேலைகள்லாம் வரப்போ ஏதாவது நீங்கள் வேலைகள் வந்து கேட்குறப்ப யாராவது உங்களுக்கு வந்து காசு கேட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வேலைகளை வந்து தவிர்த்துருங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரீ ஓப்பனிங்ஸை மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஃப்ரீ ஜாப் வேகன்சி மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பனிங்ஸ் வந்து ஃபில்லான பிறகு சில பேர் வந்து காசு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிஞ்சதுக்கு வந்து தவிர்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாபை வந்து ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ காசு கொடுத்து தான் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.